So in the program enna upasana oda company city one avanga organize panna look and learn makeup workshop one day workshop namba Coimbatore la and it was conducted by namba Olivia. She is an expert makeup artist, so avangaloda class inikku. So makeup indra oru vishayam general la girls ku romba pidikum. So oru profession ah eduthu ponona adoda neriya benefits irukku ena onnu vandu flexibility. நம்ம ஃப்ரீலான்ஸ் பண்ணுறோன்னா உமனுக்கு வந்து ஆல்வேஸ் ரெண்டு ஃபுல் டைம் ஜாப் இருக்கும், ஒன்று குழந்தை இல்லை வீடை பார்த்துக்கிறது அண்ட் வேறு ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த ஒர்க்கு. பட் அதை வந்து ஒரு மாதிரி ஃப்ளெக்சிபிள் ஹவர்ஸ் கொடுக்கறது வந்து மேக்கப் அண்ட் உமன் ஜென்ரலாகவே விரும்பி பண்ணுற ஒரு விஷயம் வந்து மேக்கப். ஸோ அதை வந்து சரி நம்மளுக்கு வந்து ரெவன்யூ கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்ட்ரீமாக மாற்றிக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த பர்டிகுலர் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும். ஆ சூப்பராக இருக்குது, ஏன்னா நிறைய நல்ல எக்ஸ்பர்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் பயங்கர டிமாண்டில் இருக்காங்க. உங்களுக்கு அவங்களோட டேட்ஸும் கிடைக்காது. ஒர்க் வந்து நம்ம ஒர்க் வந்து ஸ்கில் செட் வந்து சூப்பராக இருந்ததுன்னா, நம்ம நிஜமாகவே நல்லா படித்து நல்லா மேக்கப் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக டிமாண்ட் ரொம்ப ரொம்ப ஹை. ஏன்னா படம் மட்டும் இல்லை, வெட்டிங்ஸு எல்லாத்துக்கும் இப்போ மேக்கப். இப்போ ஒரு சின்ன வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்தால் கூட எல்லாேருக்கும் வந்து நல்லா மேக்கப் போட்டு நம்ம சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோ போடுறது தான் எல்லாேருக்கும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ மேக்கப் ஆர்டிஸ்டோட பொட்டென்ஷியல் ரொம்ப ரொம்ப ஹை, இந்த ப்ரொஃபஷனோட பொட்டென்ஷியல் ரொம்ப ரொம்ப ஹை கண்டிப்பாக. அது வந்து ரொம்ப தப்பான ஒரு நோட்டம். ஏன்னா வந்து டெஃபினட்டாக என்ன கலராக இருந்தாலும் நம்ம பியூட்டிஃபுல் அப்படின்னு ஒரு ஒரு பிலீஃப் எல்லாருக்கும் இருக்க வேண்டியது. அது நம்ம ஒரு சொசைட்டியாக மாறணும் அந்த ஒரு பர்டிகுலர் பிலீஃபுக்கு. அண்ட் கருப்பாக இருந்தாலும் மேக்கப்புன்ற ஒரு விஷயம் வந்து கருப்பும் எல்லாம் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்சியேஷன் எல்லாம் ஒன்றுமே இல்லை. மேக்கப் இஸ் ஃபார் எவ்ரிபடி. அது உங்கள் ஃபீச்சர்ஸ், தட் இஸ் உங்களுக்கு ஒரு டார்க் ஸ்கின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு டார்க் ஃபவுண்டேஷன் போட்டால் கூட உங்களுக்கு அதை வந்து இன்னும் பியூட்டிஃபுல் ஆக்கும். அவ்வளோதான். ஒரு சில மேக்கப் ஆர்டிஸ்ட்டுகள் இந்த மாதிரியான க்ரீம் போட்டால் அவங்களுக்கு நிறைய டாக்ல ப்ராப்ளம் வரும், ஃபியூச்சரில் இந்த ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வரும். அது வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது, ஸ்பெக்குலேஷன் தான் சொல்லலாம். அது வந்து ஈச் ஒனோட ஒப்பீனியன் அப்படி சொல்லலாம். டெஃபினட்டாக நம்ம டெர்மட்டாலஜிஸ்ட் ப்ரூ டெஸ்டட் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் எந்த பிரச்சனையும் இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. நம்ம என்ன ப்ராடக்ட்ஸ் எங்கேருந்து வாங்குகிறோம், நம்ம எப்படி மேக்கப் எடுக்கிறோம், அதெல்லாம் பெஸ்ட்டாக ஒலிவியா தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் டெஃபினட்டாக நம்ம ஸ்கின்னுக்கு கெடுதல் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, நம்ம வந்து ஒரு ஃபால்ஸான ஒரு தாட் ப்ராசஸ். ஓகே, பிக் பாஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? பிக் பாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது. நான் இந்த அளவுக்கு வந்து எனக்கு ஒரு ஃபேம் ஒரு ரெக்கக்னிஷன் கிடச்சிருந்ததுன்னா அது கண்டிப்பாக பிக் பாஸ்னால தான். ஸோ ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட் ஷோ அண்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.